வெல்கம் டு எம்கேஹெச் ஃபார்ம்ஸ் ஆஃப் பர்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறோம். ஸோ அது எதை பற்றி அப்படின்றத பார்த்தீங்கன்னா காக்கடைல் பற்றி தான். காக்கடைலோட செட்டிங், நம்மளோட கேஜ் செட்டப், அதுக்கப்புறம் என்னென்ன பேர், என்னென்ன மியூச்சுவேஷன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்றது தான். ஸோ இதை நான் ரெண்டு பார்ட்டாக தான் போட போகிறேன் வீடியோ. ஸோ ரெண்டு பார்ட்டாக தான் போட போகிறேன் வீடியோ, பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்லேருந்து வந்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லுட்டினோ பியர் மேல், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் கேஜோட சைஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த கேஜோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3x2x2, ஓகேங்களா? மொத்தம் 4 பார்ட்டிஷன் கேஜ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3x2x2. இது ஒன்று, கீழே ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, மொத்தம் 4 கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3x2x2. ஸோ இதுதான் ப்ரீடிங், நான் கேஜ் சைஸ் அதுதான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ ப்ரீடிங் கேஜ் சைஸ் இது தான். அதே மாதிரி பாக்ஸோட சைஸும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 9x5x5, அதுதான் நான் பாக்ஸ் சைஸ் கொடுத்துருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன மியூச்சுவேஷன் வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இவர் தான் லுட்டினோ பியர் மேல் இவர், ஓகேங்களா? லுட்டினோ பியரில் மேல் இவர், ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் இருக்கும் அவருக்கு. இது செகண்ட் வச்சு இவருக்கு, ஸோ 1 இயர் ஆகுது இவருக்கு. ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கிரே, கிரேயில் கொஞ்சம் நல்ல சைஸாக இருக்கும் இந்த கிரே. ஸோ ஒரு நல்ல பிரீடை கிட்டிருந்துட்டேன். ஸோ இப்போ வந்து எக்கில் இருக்குது, ஒரு 5 எக் வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு பேட்சில் 4 சிக்கு கொடுத்துக்குது, அந்த 4 சிக்கு கொடுத்துது. நாலுமே நான் ஆன்ஃபிட்டிங்கில் தான் சேல் பண்ணேன். ஸோ இது ஒரு பேர், லுட்டினோ பியர், ஒரு கிரே, இது ஒரு பேர் ஆச்சு. ஸோ அடுத்தது இந்த சைஸ் வந்து இந்த கேஜ் வந்தீங்கன்னா இதுவும் அதே தாங்க. கேஜ் சைஸ் வந்து 3x2x2, பாக்ஸும் அதே சைஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து ஃபான் இது, ஓகேங்களா? நல்லா ஃபானில், இது ஹெவி சைஸ், இது ஃபானில் நல்லா சைஸாக இருக்கும். இது வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரீடிங், மேலுக்கும் ஃபஸ்ட்டு, ஃபீமேலுக்கும் ஃபஸ்ட்டு கிளச்சு. ஸோ அது வந்து இப்போ எக் வச்சுருக்காங்க. ஸோ லுட்டினோ மேல், லுட்டினோ நல்ல கலரேஷன், பக்கா பேரண்ட்டோட ஹெவி பைடுக்கும் நார்மல் லுட்டினோ போய் இருக்காங்க மேல் இது. ஸோ இவர் வந்து எக்கில் இருக்கார் இப்போ. ஸோ இவர் வந்து ரெண்டாவது பேர் நம்மக்கிட்ட இருக்கிறது. இது இப்போ தான் ஃபஸ்ட்டு பேட்ச், அது ஆல்ரெடி சொன்னது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருக்காங்க, அப்புறம் கீழே லுட்டினோ பியர், ஆல்பினோ பியர். ஸோ இவங்க வந்து இப்போ தான் ஒரு எக் வச்சுருக்கு, ஃபஸ்ட்டு பேட்ச் இறக்கியாச்சு, இது செகண்ட் பேட்ச் உங்களுக்கு. லுட்டினோ பியர், ஆல்பினோ பியர் வந்து டேம்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேம்டு, ஆல்பினோ பியர் டேம்டு, லுட்டினோ பியர் பைடு. ஸோ நல்ல கலராக இருக்கும் அது, லுட்டினோ பியர் பைடு வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கலராக இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக் வச்சுருக்காங்க, ஃபஸ்ட்டு பேட்சில் 3 சிக்கு எடுத்தாங்க, 4 எக் வச்சு. இது செகண்ட் பேட்ச் உங்களுக்கு. அடுத்த பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆல்பினோ ஃபீமேல், ஆல்பினோ ரெட்டே ஃபீமேலு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இது 2 இயர்ஸ் ஆகுது. அண்ட் இதோட கேஜ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2x2x2, இதோட கேஜ் சைஸ் வந்து டிஃபர் ஆகும், 2x2x2, அதாவது இது என்னோடய பழைய கேஜ். ஸோ இதுவும் 4 பார்ட்டிஷன், 2x2x2, ஓகேவா? ஸோ இப்போ இது பார்க்கலாம், ஆல்பினோ ஃபீமேலு. மேல் வந்து பார்த்திங்கன்னா காமன் பைடு, காமன் ஹெவி பைடு மேல் இது. ஏஜ் மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இயர்ஸ் இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து 2.5, அதே ஏஜ் தான் வரும். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 4 ஏஜ் வச்சுருக்காங்க, காமன் பைடு, ஓகேங்களா? ஸோ இதோட பாக்ஸ் சைஸும் சேம் அதே தான், 9x5x5. அந்த அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்க, இவர் வந்து லுட்டினோ மேல் இவர். ஸோ இவருக்கு இது செகண்ட் பேட்ச் இவருக்கு, ஃபஸ்ட்டு பேட்சில் 4 சிக்க இருக்கிறாங்க, இது செகண்ட் பேட்ச் இவங்களுக்கு. ஸோ லுட்டினோ மேல், இது வந்து லுட்டினோ ஃபீமேல் தான். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்காங்க, நாலு இது என்னமோ வச்சுருக்காங்க. ஸோ இவங்களும் வீட்டில் தான் இருக்காங்க இப்போது.
இதுதான் நம்மளோட இப்போ கேட் செட்டிங். இதுதான் ஸோ நம்ம அடுத்தது அவங்களுக்கு ஃபுட் வந்து நம்ம போயிடலாம், ஃபுட் பார்த்துடலாம். ஸோ ஃபுட்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ஸ்வீட் மிக்ஸ் தாங்க. மோஸ்ட்டாக நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஸ்வீட் மிக்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் மிக்ஸ். இது நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்டருந்து எடுத்து கொஞ்சம் இதில் கொஞ்சம் தினை நான் எக்ஸஸ் ஆட் பண்ணுவேன். அதெல்லாம் நான் தினை எக்ஸஸ் ஆட் பண்ணி இப்போ வந்து ஒரு 20 kg மிக்ஸ்டு எடுத்தேன்னா அதில் கொஞ்சம் ஒரு 20 வந்து தினையை மிக்ஸ் பண்ணி வைப்பேன். இதெல்லாம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து நான் இப்போ எக்ஸஸாக போட்டது. ஸோ இந்த வின்டர் சீசனில் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் இதாகணும், கொஞ்சம் ஹீட்டாக இருக்குன்றதால சன்ஃப்ளவர் சீட்ஸ் நான் ஆட் பண்ணது. இப்போ ப்ரீடிங்கில் இருந்தாலே அவங்க அதிகமாக சாப்பிட்ல. ஸோ இது ஒன்று மிக்ஸ்டு சீட்ஸு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு வைப்பேன் நான். இதோ பார்த்தீங்கன்னா கேஜிலே உங்களுக்கு தெரியும் கொய்யாக்காயெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்னு இல்லை நாட்டு சோளம் இந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன் ஃபுட்டு. சாஃப்ட் ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் கோதுமை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ கோதுமையில் கொஞ்சம் கொஞ்சம் இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் கோதுமையை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டேன். நான் அது ஏன் அவாய்ட் பண்ணேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அது ஏன் டோட்டலாக நான் அவாய்ட் பண்ணேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் பார்ட் 2 நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸுங்க. வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு பேர்டுக்கு. எந்த ஒரு இதாக இருந்தாலும் வெஜிடபிள்ஸ் வைக்கணும். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரட் பீன்ஸ் வச்சுருக்கேன், ப்ரொக்கோலி வைக்கலாம். வெஜிடபிள்ஸில் முடிஞ்ச அளவுக்கு இந்த லிக்விட் ஐட்டம் அந்த தக்காளி அதெல்லாம் வைக்காமல் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் வைக்கலாம். பேர்டு விரும்பி சாப்பிடும். ஸோ இது சக்கரவழி கிழங்கு வைக்கலாம். ஸோ அதெல்லாம் நல்ல ரிசல்ட் தரும். வேக வச்சு வைக்கணும் அதெல்லாம். ஒரு சில பேர் எக் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணிங்க. எக் ஃபுட்ஸ் வந்து நான் எதை ட்ரை பண்ணல, நான் இதுலேயே எனக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்வீட் கார்ன் நல்லா சாப்பிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா சாப்பிடுது. ஸோ பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆக்சுவலாக கேமரா உள்ள கேஜுக்குள்ளே இருந்து பேர்டு பயப்படல. ஸோ கேஜ் நல்லா அடாப்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் பேர்டு வந்து நீங்கள் ஃபுட்டு வைக்கலையோ இல்லை நீங்கள் ஏதாச்சும் க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணக்கூடிய பேர்டு வந்து பயப்படாது. ஸோ நல்லா அடாப்ட் ஆகிடும் இல்லை. ஸோ இதுதாங்க நான் ஃபுட் மிக்ஸ். நான் ஃபுட்டு பொறுத்தளவுக்கு நான் இதுதான் கம்பல்சரி டெய்லியும் சாஃப்ட் ஃபுட்ஸ் வச்சுருவேன். இல்லை எப்படியாச்சும் வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் ஒன்று ஆல்டர்னேட்டிவாக ஏதாச்சும் ஒன்று வச்சுருவேன். வீக்லி வந்து பார்த்திங்கன்னா சண்டே மட்டும்தாங்க பேர்டு வந்து அவ்வளோவா, அதாவது இந்த க்ரீன் லீக்ஸு கீரை ஐட்டம் வந்து சண்டே கம்பல்சரி கொடுப்பேன். இன்கேஸ் பேர்டு சிக்கில் இல்லைன்னா, சிக்கில் இருந்தால் நான் கண்டிப்பாக லீவ்ஸ் ப்ரிப்பேரே பண்ண மாட்டேன் நான். ஸோ அது கொஞ்சம் சிக்ஸு கொஞ்சம் பாதிக்கும். ஸோ அதனால் நான் அது ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி சாஃப்ட் ஃபுட்ஸுங்க. டெய்லியும் ஆல்டர்னேட்டிவ்ஸாக 3 ஒரு நாளைக்கு 3 வேலையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஃபுட்ஸு இல்லை ஈவினிங் மட்டும் ஸ்வீட் கார்னு அது மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கிட்டே இருப்பேன். இதனால் என்ன ஆகும்னா இப்போ பேர்டு ஒன்ஸ் ஹேட்ச் ஆனவுடனே சிக்கோட க்ரோத் உங்களுக்கு அதிகமாகும். ஒரு ப்ளஸ்ஸு பேர்டு உங்களுக்கு வந்து டல் ஆகாது, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இன்னொன்று ஸ்வீட் மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்சியூம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இதில் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ சிக்ஸோட சைஸு ப்ளஸ் அவங்களோட ஆக்டிவ்னஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். நீங்கள் கண்டினியூஸாக ப்ரீடிங் ஒரு 4 கிளச்சு 3 கிளச்சு இறக்கலாம். ஸோ அதனால தான் நான் இது வந்து இது பண்ணுறேன். ஸோ இதுதான். ஸோ நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் செட்டிங் போட்டிருக்கோம். டோட்டலாக வந்து நான் லாட்டில் 10 பேர் எடுத்தேன். 5 பேர் மட்டும் எனக்கு செட்டான பேர் பக்காவாக எந்த சிக்கு இறக்குது எந்த ப்ராப்ளமும் வரல, செட்டான பேர் கேஜ் அடாப்டான பேர் மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு மிக்சி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இதோட கேரிங். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் எந்த டவுட் கேட்டது அந்த பேர்டு சிக்கு வந்து ஹேட்ச் ஆகுது இறந்துடுது, என் பேர்டு எக் வைக்குது ஆனால் பெரிக்க மாட்டேங்குது, கருவு கொடுது ஆனால் பெரிக்க மாட்டேங்குது, பாதிலே ஏன்னு சொல்லிட்டுருது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 1 இது. ஸோ உங்களுக்கு பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா அதை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா காக்கடையிலோட செட்டப் இது தாங்க. ஸோ காமிக்கிற பாருங்க உங்கள் சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் செஞ்சுருப்பேன். இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4500 சம்திங் ஆச்சு, 5 பக்கமாக வந்துச்சு அந்த ட்ரே அதெல்லாம் செஞ்சு போடுறதுக்கு. அதுவே அந்த சைடு அந்த மெஷ் கேஜ் வந்து பார்த்திங்கன்னா
எனக்கு ரொம்ப கம்மியாக தான் ஆச்சு. வலை மட்டுமே எனக்கு 3600 சம்திங் தான் வந்துச்சு. மிச்சம் ஃபுல்லாக நான் செஞ்சது தான். ராக் ஆங்கிளாக நம்மகிட்ட வீட்டில் இருந்ததை வச்சு நான் அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். எல்லாத்துக்குமே அதாங்க பண்ணுறேன். கண்ணூர் ஆப்ரிக்கன்ஸு. ஸோ அடுத்தது நான் கண்ணூர் போகிறேன். காக்கட்டையில் முடிச்சுட்டு நான் கண்ணூர் அடுத்தது மென்ஷன் பண்ணுறேன். கண்ணூர் நம்மகிட்ட ஒரு 3-4 பேர் செட்டிங் போட்டிருக்கேன். ஸோ நான் அதிகம் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நான் அடுத்தது உங்களை நான் பார்ட் 2 வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அதில் உங்களுக்கு நிறையா இப்போ இந்த பார்ட் 1 உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்தோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அது வந்து நான் பார்ட் 2லேயும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் அது எதனால் அப்படின்றத. ஓகேவா?